ஹாய் ஹலோ வணக்கம். இன்று இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான நாள், அதாவது 72வது குடியரசு தின விழா. இந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் குடியரசு தின விழா நிகழ்வு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே சமயம் தமிழ்நாட்டிலும் கவர்னர் அவர்களால் கொடியேற்றப்பட்டு இந்தியாவினுடைய குடியரசு தினம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி, நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிற இடம் முகப்பேரில் அமைந்திருக்கின்ற ஈபி பார்க். இந்த குடியரசு தின விழா என்றால் என்ன என்று அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட நேம் என்ன சார்? மாதேஷ். ஓகே மாதேஷ் சார், இன்றைக்கு வந்து குடியரசு தின விழா. ஆக்சுவலாக குடியரசு தின விழாண்டா என்ன, அதாவது இண்டிபெண்டன்ட் டேக்கும் குடியரசு தின விழாக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. குடியரசு தினம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 26ஆம் தேதி 1950ஆம் வருஷம் நமக்கு குடியரசு தினம் கிடைச்சிது. இதுக்கும் சுதந்திர தினத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினம் நமக்கு 15 ஆகஸ்ட் 1947 கிடைச்சது எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1947 நமக்கு வந்து குடியரசு தலைவராக யாரும் கிடையாது, பிரதமர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்திய மூத்த தலைவராக இருந்து எல்லாமே வழி நடத்தி கொண்டு வந்தார். ஸோ அதுக்கு அரசியல் அமைப்பு சட்டம்ன்ற ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணுன்றதுனால ஜனாதிபதின்ற ஒரு பாதுகாவலராக நமக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ராஜ்பாத்தில், டெல்லி ராஜ்பாத்தில் கொடியேற்றுவார். அதே போல் சுதந்திர தினத்தன்று பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றுறாரு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தினத்தன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி அதாவது முடிச்சு போட்டிருக்கிற தேசிய கொடியை அவிழ்த்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே, அதாவது சுதந்திரம் கிடைச்சதுன்றதுனால கீழேருந்து மேலே கொண்டு போய் ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம், பெரிய வித்தியாசம் அதுதான். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதுகாவலர் மட்டும்தான், முப்படை தளபதிக்கு அவர் வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதே வந்து ஜனாதிபதி வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தவிர நிர்வாகத்திறனை அவர் வந்து எடுத்து எல்லா இலாக்காவுக்கும் அவர் வந்து தலைவராக இருந்து எல்லா மாநில முதல்வரையும் அவர் வந்து அரவணைச்சு எல்லாமே நிர்வாகம் படுத்துகிறார். மிக்க நன்றி சார். அதாவது இண்டிபெண்டன்ட் டேக்கும் ரீபப்ளிக் டேக்கும் வித்தியாசம் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும், ஒரு கன்ஃபியூஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதை வந்து மிகவும் தெளிவாக, அதாவது இண்டிபெண்டன்ட் டே என்றா என்ன, குடியரசு தின விழா என்றா என்னன்னு சொல்லி மிகவும் ஒரு அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த குடியரசு தினத்தன்று விவசாயிகள் தங்களுடைய ஒற்றுமையை வழிகாட்டும் விதமாக டில்லியில் மிக பிரம்மாண்டமான ஒரு டிராக்டர் பேரணியை முன்வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், என் பேர் வெங்கட்குமார். ஓகே. இந்த இன்றைக்கி குடியரசு தினம் அன்றைக்கி நிறைய 2 லட்சம் பேர் டிராக்டர்கள்லாம் வந்துக்கிறாங்க, விவசாயிகளும் வந்துக்கிறாங்க. அவங்க வந்து கோரிக்கைகள் என்னென்ன பண்ணு கவர்மெண்ட்டுக்கு தெரியும், அது நாங்களும் சேர்ந்து விவசாயிகளுக்கோசம் குரல் கொடுப்போம், என்ன பண்ணுவோம், அது கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அது முறையப்படியாக பண்ணுங்கள், அது நல்லது. விவசாயிகள் மக்கள் வந்து நம்ம மக்கள், விவசாய மக்கள் தான் நம்பி இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது, நம்ம இல்லைன்னா அவங்களும் கிடையாது. ஓகே. அதாவது சார் சொன்னது போல் விவசாயிகள் வந்துட்டு 3 அந்த கோரிக்கைகளை நிராகரித்து எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பினை வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த ரீபப்ளிக் டே என்று சொல்லி விவசாயிகள் தங்களுடைய ஒன்று குடலை அங்கே அந்த மையத்தில் முன்வைத்தது வந்துட்டு உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றதான் சொல்ல வேண்டும். ஓகே, நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றார். அவரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக. அவரை பற்றி வர்ணிக்கணுனாக்கா, விவரிக்கணுனாக்கா ஒரு நாள்லாம் போதாது. அவர் முக்கியமாக ஒரு கடின உழைப்பாளி. உழைப்பாளின்னு சொல்கிறத விட ஏழை எளிய மக்களுக்கு உழைப்பிற்காக அவர் பல முயற்சிகளை எடுத்து இன்று உலகம் போற்றும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த கடின உழைப்பாளி என்று இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளும். அவர் உழைக்கும் வர்க்கத்துக்காகவும் தொழில் வர்க்கத்திற்காகவும் பல முயற்சிகள் பாடுகள் பட்டு சிறந்த முறையில் அதை முன்னேற்றி வருவதற்காக பலருடைய ஒத்துழைப்பு இல்லை என்றாலும் தான் ஒருவனால் ஒரு மனிதனால் நின்று தனிமையில் நின்று பல சாதனைகளை புரிந்த ஒரு சிறந்த மனிதர் என்று உலகமே அறியும். ஃபாதர் ஆஃப் தி லா. எஸ் எஸ் எஸ். மிகவும் அருமையாக அம்பேத்கர் பற்றி சொன்னார். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய், வணக்கம். ஓகே, இந்த முகப்பேர் ஸ்டார்ஸ் வந்துட்டு இந்த குடியரசு தினம் பற்றி என்னென்னலாம் அறிஞ்சு வச்சிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ சின்ன சின்ன க்வெஸ்சன் கேட்பேன், தெரிஞ்சவங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, கேட்கலாமா? ஓகே.
இந்தியாவினுடைய முதலாவது குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வெரி குட். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு இந்தியாவினுடைய முதல் பிரசிடென்ட். ஓகே, சரியா சொல்லியிருக்காடா. எல்லாம் கைதட்டலாமே உனக்கு. கிளப். முதல் குடியரசு தினம் எப்போ? இந்தியாவினுடைய முதல் குடியரசு தினம் எப்போ? 26 ஜனவரி 1950. கரெக்டா சொல்லியிருக்கா? கரெக்டா சொல்லியிருக்கேன். எல்லாம் கிளப் பண்ணுங்க. சூப்பர். ஓகே, தற்போதைய பிரசிடென்ட் யாரு? இந்த 21ஆம் ஆண்டில் வந்துட்டு இந்தியாவினுடைய பிரசிடென்ட் யாரா இருக்கிறாங்க, யாருக்கு தெரியும்? ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த். என்னடா தயங்கி தயங்கி சொல்ற? கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த். சூப்பர். ஓகே, தமிழ்நாட்டோட கவர்னர் யாரு? என்னடா டக்குனு கைத்துற? சொல்லு. ஸ்ரீ பல்வாலிலால் புரோஹித். புரோஹித். வாயில நுழையாத பேர் தான், அதனால கரெக்டா சொல்லிட்டேன். கரெக்டா சொல்லியிருக்கேன்ல? ஓகே, அவருக்கும் கிளைப் பண்ணிருங்க. சூப்பர் சூப்பர். இந்த குடியரசு தினத்தன்று என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும்? குடியரசு தினத்தன்று என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் தெரியுமா யாருக்கும்? சொல்லடா. முப்பவை ராணுவம். ஐயோ தப்பா சொல்ல. பரவாயில்ல சொல்லு. இது மார்ச் பாஸ் பண்ணுவாங்க. யார் மார்ச் பாஸ் பண்ணுவாங்க? ராணுவ வீரர்கள். ஓகே, ராணுவ வீரங்க வந்துட்டு மார்ச் பாஸ் பண்ணுவாங்க. என்னடா சிரிக்கிற? நீ என்ன சொல்லு. ஃப்ளாக் ஹாஸ்டிங் பண்ணுவாங்க. ஃப்ளாக் ஹாஸ்டிங், அதாவது மூவண்ண கொடிகளை ஏற்றுவார்கள். வேற ஏதாச்சும் சொல்லு. ஆர்மியோட நியூ வெப்பன்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. சூப்பர். ஆர்மியோட நியூ வெப்பன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ப்ளேக்கு வைப்பாங்க. அடுத்தது யாரும்? நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. சூப்பர். இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை வெளிக்காட்டு முகமாக நடன நிகழ்ச்சிகள், நாடக நிகழ்ச்சிகள், நிறைய பாட்டுகள், கிராமிய பாட்டுகள் போன்ற பலதரப்பட்ட நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவாங்க. வேற யாரும்? எனி கெஸ்ஸிங்? ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி என்ன? நிறைய நிகழ்ச்சி சொல்லியிருக்கிறீங்க. மார்ச் பாஸ் போவாங்க, கிராமிய பாடல்கள் நடத்துவாங்க, ஃப்ளைக் ஹோஸ்டிங் பண்ணுவாங்க, நியூ வெப்பன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு இதுன்னு சொன்னால் உங்களுக்கு என்னத்தை சொல்லுவீங்க? மார்ச் பாஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க நடந்து போகிறதே கம்பீரமாக இருக்கும். நம்மளும் ராணுவத்தில் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். சூப்பராக சொன்னால் பாருங்கள், அதாவது ஒரு இந்திய உணர்ச்சியோடு சொன்னால் பாருங்கள், அதாவது இராணுவம் அப்படி கம்பீரமாக போகிறத பார்த்துட்டு தனக்கு உணர்ச்சியாக இருக்கும், தானும் போயிட்டு இராணுவத்தில் இணையணும்னு சொல்லி. வெரி குட். எல்லாருக்கும் நவீன கிளப் பண்ணுங்க. சூப்பர். வெரி குட், வெரி குட். இதில் வந்து விருது வழங்கும் நிகழ்ச்சியும் இடம்பெறும். அதாவது இந்தியாவினுடைய முக்கியமான நபர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பை வழங்குகிற முகமாக வந்துட்டு பல விருதுகள் வழங்குவார்கள். இந்த வாட்டி அதாவது 2021 யார் யாருக்கு விருது வழங்கினாங்கன்ற ஏதாச்சும் ஐடியா இருக்கா? தமிழ் சினிமா திரையுலகில் வந்து யார் யாருக்கு விருது வழங்கினாங்க எதுவும் தெரியுமா யாருக்கும்? எஸ்பிபி பாலசுப்ரமணியன். ஓகே சூப்பர். எஸ் பாலசுப்ரமணியத்துக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கியிருக்கிறார்கள். மற்றும் எஸ்பி சித்ராக்கு. எஸ்பி சித்ரா இல்லை, கே சித்ரா. ஓ, கே சித்ரா. ஓகே, கே சித்ராக்கு வந்துட்டு பத்ம பூஷன் விருது வழங்கியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் அவங்களை கிளப் பண்ணலாமா? ஒரு பாராட்டு தெரிவிக்கலாமா எல்லாரும்? சூப்பர், வெரி குட். அடுத்தது இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்தியாவினுடைய முதல் 3 இடங்களில் இருக்கின்ற போர் விமானங்களை ஓட்டுற பைலட், அதாவது இந்தியாவின் முதல் 3 உமன்ஸ் பைலட் யார் தெரியுமா? யாருண்டு சொல்லுங்க. பாவனா காந்த், அவானி சதுர்வேதி, மோகனாசி. ஓகே சூப்பர் சூப்பர். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இவர்களுக்கு வந்துட்டு நாரி சக்தி விருது, அதாவது சக்தி வாய்ந்த பெண்கள் என்ற விருது வந்து இந்த 3 பேருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். அடுத்தது வந்து ஒரு முக்கியமானது. இந்த குடியரசு தின விழாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்த ஒரு நாள் தான். இதில் முக்கியமான நபர் ஒரு ஆள் இருக்கிறார், அதாவது ஃபாதர் ஆஃப் த லோ. ஃபாதர் ஆஃப் த லோ அண்ட் யாருக்கு தெரியுமா? இந்தியாவினுடைய குடியுரிமை சட்டத்தினுடைய தந்தை யார்? பீமராவ் அம்பேத்கர். பிஆர் அம்பேத்கர். எல்லாம் கிளப் பண்ணுங்க. சூப்பர். ஓகே, இந்த 72வது குடியரசு தின நிகழ்வில் இந்திய இராணுவம் ஒரு புதிய ஒரு மிசைல் ஒன்றை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மிசைலோட நேம் என்று யாருக்கும் தெரியுமா? மிசைலோட நேம் யாருண்டு? பிரம்மோஸ் மிசைல். ஓகே, பிரம்மோஸ் மிசைல் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த ஒவ்வொரு மிசைலுக்கு வந்துட்டு
அதாவது வோர் கிரை என்று சொல்லுவார்கள், அதாவது வந்தே மாதரம். வேறு என்ன? ஓகே, பாரத் மாதா கி ஜெய், இது மாதிரியான வோர் கிரை என்று சொல்லுவார்கள். இது மாதிரி ஒரு சவுண்ட் போட்டுட்டு தான் அந்த மிசைல் போகும். இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால், எனி கெஸ்ஸஸ் எப்படி போகும்னு சொன்னால், சாமியே சரணம் ஐயப்பா. எப்படி போவோம்? ரியலி இந்த பிரம்மோஸ் மிசைல் எப்படி போகும்னு சொன்னால், அதாவது பிரம்மோஸ் மிசைலோட வோர் கிரை வந்துட்டு சாமியே சரணம் ஐயப்பா. இந்த ரிபப்ளிக் டே நிகழ்வெல்லாம் முடிந்து எப்போ கொடி இறக்குவாங்க அது யாருக்கு தெரியுமா? ஆ சொல்லடா. 29:06 PM. ஓகே சூப்பர். அதாவது 3 நாள் கழித்து, அதாவது 29ஆம் தேதி 6 PM வந்துட்டு இந்த கொடி இறக்கி, அதாவது இராணுவ தளபதிகளால் இந்த கொடி இறக்கப்பட்டு பிரசிடென்ட்டை வந்து அந்த கொடியை கொண்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஓகே, இன்றைக்கு கொஞ்சம் சில குடியரசு தினம் சம்மந்தமான சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமில்ல. இந்த செக்ஷன் பிரயோசனமாக இருந்துச்சா? ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ரிபப்ளிக் டே சொல்லலாமா? ஓகே, எல்லாரும் சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு கதைப்பமா வித் ஜனா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.